Hello friends, welcome to Isuri's Samayal. நம்மிடங்களை அன்பும் ஆரோக்கியம் பெருகிட இறைவனை பிரார்த்திப்போம். இன்னைக்கு நம்ம இசுரி சமையல்ல சிறுதானிய வகைகளில் ஒன்றான கம்பு வச்சு கம்பு சாதம் செய்ய போறோங்க. அதுக்கு வந்து ஒரு சுவையான கூட்டு சாறு செய்ய போறோங்க. இது வந்து கிராமங்கள்ல எல்லாம் செய்வாங்க, ரொம்பவே நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த கம்பு சாதத்துக்கு இந்த கூட்டுச்சாறு தாங்க ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு இன்னைக்கு வந்துட்டு நம்ம கம்பு சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இதில் ஒரு டம்ளர் கம்பு எடுத்திருக்கேங்க. இந்த கம்பு வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம கம்பு எடுத்த அதே டம்ளரில் ஒரு 2.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாங்க. 2.5 டம்ளர் தண்ணி எடுத்துட்டேங்க. பாத்திரம் எடுத்து வச்சுட்டேங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம கம்பு வந்து நல்லா ஒரு 2-3 டைம் கழுவிட்டேங்க. இது வந்து கல்லெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ண கம்புங்க. உங்களுக்கு கல் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா அரைச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. நான் இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு தாங்க செஞ்சிட்ருக்கேன் இந்த கம்பு சாதம். மிக்ஸியில் சேர்த்தி இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதாவது ஒன்றும் பதியமாக அடித்து எடுத்துட்டேங்க. இது இருக்கட்டுங்க. தண்ணி கொதிச்சதையும் நம்ம சேர்த்திடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற கம்பு வந்து சேர்த்திக்கலாங்க. கம்பு சேர்த்தும் போது அடுப்பு வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த சின்ன சின்ன கட்டியெல்லாம் இருக்கிறது வந்து வெந்து வரும்போது சரியாயிடுங்க. நீங்கள் பக்கத்துலேயே கொஞ்சமாக நல்லா சுடு தண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் பத்தலை அப்படின்னா சேர்த்திக்கலாங்க. கம்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்புக்கு வந்து 2.5 டம்ளர் வச்சா கரெக்டாக இருக்கும். ஒரு சில கம்புகளுக்கு வந்து 3 டம்ளர் வச்சோன்னா கரெக்டாக இருக்குங்க. அதனால் எப்போவுமே சுடுதண்ணி பக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு சேர்த்திக்கலாம். நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ நம்மளுக்கு கம்பு சாதம் பாருங்கள் நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு. இந்தளவுக்கு கெட்டியாகிருக்கு பாருங்கள். நம்ம கம்பு சாதத்துக்கு வந்து ஒரு கூட்டாஞ்சாறு செய்ய போகிறோங்க. இந்த கூட்டாஞ்சாறு செய்கிறதுக்கு நான் 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் அரிசி, கறிவேப்பிலை, 2 வரமிளகாய், கொஞ்சம் மிளகு எடுத்துருக்குறேங்க. மிளகாய் வந்து உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவை, நீங்கள் எந்தளவுக்கு அந்த சாறு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி எடுத்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. இது எல்லாமே நான் பச்சையாக தாங்க அரைக்கிறேங்க. பச்சையாக அரைச்சி நம்ம கொதிக்க வச்சு வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இப்போ பச்சையாக தான் அரைக்க போகிறேன். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் கொடுத்து அரைச்சி எடுத்துடலாங்க. தண்ணி விடாமல் இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா நைஸ் ஆகிக்கிங்க. இப்போ இந்த டைமில் இந்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த எந்தளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். கம்பு நல்லா வெந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் பாருங்களா, நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கெட்டியாக கம்பு நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுடலாம். நல்லா புழுங்கிட்டு இருக்கட்டுங்க. அப்போ தான் கம்பு நல்லா வேகும். இந்த டைம்லாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இது இருக்கட்டுங்க. கம்பு வந்து நம்ம இந்த சைடு எடுத்து வச்சுட்டேங்க. கம்பு நல்லா புழுங்கிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம கூட்டஞ்சாறு தாளிச்சு விட்டுடலாங்க. பாத்திரம் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இதில் வந்து ஒரு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. கூட கறிவேப்பிலையும் 1 கொத்து சேர்த்திருக்கேங்க. இப்போ ரெண்டையுமே சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இந்தளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பு கலவையெல்லாம் சேர்த்திக்கலாங்க. நல்லா கழுவிட்டு சேர்த்திக்கலாங்க. கலந்து விட்டுடலாங்க. இது கொஞ்சம் தண்ணியாட்ட வச்சோன்னா நம்ம கொதிச்சு வரும்போது கெட்டியாகுங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. ஏற்கனவே கொஞ்சம் பெருங்காயம் வந்து இது கூடவே சேர்த்து நான் அரைச்சிட்டேங்க. நான் வந்து அது சொல்கிறதுக்கு மறந்துட்டேங்க. பெருங்காயம் வந்து அந்த பருப்புகளோடவே சேர்த்து அரைச்சிட்டேங்க. நீங்கள் தூள் சேர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னா 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா கொதிச்சு வந்ததுன்னா அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சுன்னா தாங்க நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கூட்டாஞ்சாறு வந்து நான் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தான் நல்லா கொதிக்க விட்டேங்க. ஸ்பீடாக வச்சிங்க அப்படின்னா பொங்கி வந்துடும்.
இப்போ நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசமெல்லாம் போய் நம்மளுக்கு இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாசமாக இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்துடலாங்க. இப்போ நம்மளுக்கு கம்பு சாதம் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதுக்கு வந்து நான் மொத்தமாக ஒரு டம்ளர் கம்புக்கு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிட்டேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக நம்மளுடைய கம்பு சாதமும் கூட்டுச்சாரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னங்க, நான் செஞ்ச வில்லேஜ் ஸ்டைலில் கம்பஞ்சோறும் கூட்டுச்சாரும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க. இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இஸ்ரீ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.